புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்ற ஒரு இடம் இருந்ததுங்க. நம்ம சோமுட்டு யூடியூப் சேனலில் இந்த மணக்குள விநாயகர் கோயில் பற்றி வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி யானையும் சில காட்சிகள் நம்ம காமிச்சிருந்தோம். அந்த அற்புதமான அந்த யானை பார்த்திங்கன்னா இன்று காலை திடீரென நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது மயங்கி விழுந்து இறந்து விட்டு தந்தார்கள். புதுச்சேரி மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே ஒட்டுமொத்த ஆன்மீக இனத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருந்ததுங்க. இதை நம்ம சோமுட்டு யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சு நம்ம வீடியோ பதிவிட்டோம். அந்த காட்சிகளை இப்போ உங்களுக்கு முன்னால் நினைவு கூறோம். நம்ம சோமுட்டு யூடியூப் சேனல் சார்பாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1995 ஐந்து வயது உடைய ஒரு குட்டியாக இந்த யானையை இந்த புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலுக்காக கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 27 வருடங்கள் இந்த புதுச்சேரி மக்களோடையும் ஏன் உலக மக்களோட கூட சொல்லலாம், பல வெளிநாட்டினர் வந்து கூட இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணும்போது கூட அவர்களை கூட இந்த யானை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு, அவர்களுக்கு அருள் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புதுச்சேரி மக்களோடையும் தமிழக மக்களோடையும் இந்த உலக தமிழர்களுடைய உலகம் ஏன் ஒட்டுமொத்த உலகத்துலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ஜெர்மனி பல நாடுகள்லேருந்து புதுச்சேரிக்கு வராங்க. எல்லாருக்குமே சேர்த்து அது எல்லாருக்குமே அருள் கொடுத்த அந்த லக்ஷ்மி யானை இன்று மறைந்தது என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. நம்ம சோமுட்டு யூடியூப் சேனல் சார்பாக இந்த யானைக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த யானை இருந்த அந்த பிரத்யேகமான சிசிடிவி காட்சியும் உங்களுக்காக பதிவிடுறோங்க. வானந்தொட்டு போன மான்